வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஃபியூரிஸ் டைரி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன். ஸோ டைமை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவோட தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ரீசெண்டாக என்னோடய அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டூரிஸ்ட் விசா, அதாவது விசிட்டர் விசா எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ விசிட்டர் விசாவை அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கியாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து மூணே நாளில் அப்ரூவ் ஆச்சு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நான் எப்படி அப்ரூவல் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ரூவல் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படியெல்லாம் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்ஸு, ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து இங்கே வந்து விசிட்டர் வீசாவில் வரணும், இல்லை டூரிஸ்ட்டாக இங்கே வரணும், வந்து வேலை தேடணும், பிஆராக மாற்றணும், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் விசிட்டர் வீசாவில் வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஏஜென்சிஸ் கிட்டே போயிட்டு காசு கொடுத்து பண்ணுறீங்க. இது வந்து ஒரு டிஐஒய் மாதிரி. ஸோ நீங்களே வந்து இந்த விசிட்டர் வீசா போடலாம், அவ்வளோ ஈஸி. ஸோ கிட்டத்தட்ட 3 பேருக்கு, ஃபேமிலி ஆஃப் 3 மெம்பர்ஸ்க்கு பண்ணுறதுக்கு $1,000 இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நம்ம ஊர்லனா ஒருத்தருக்கு 5,000-8,000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ அந்த காசை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி நீங்கள் வந்து நீங்களாகவே விசிட்டர் வீசா அப்ளை பண்ணி எப்படி அப்ரூவல் வாங்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஸோ நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து கனடாவில் இந்த கோவிடோட சுச்சுவேஷன் எல்லாமே தளர்ந்து போய் விசிட்டர் வீசா எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ளைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேன்லாம் லிஃப்ட் ஆகி டெல்லியிலேருந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு டைரக்ட் ஃப்ளைட்ஸு. ஸோ இன்னும் கனெக்டிங் ஃப்ளைட்லாம் வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோடய அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து விசிட்டர் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்துட்ருக்கலாம். உங்களோட அப்பா அம்மாவை நான் கூப்பிடணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது, இல்லை நான் வந்து அங்கேருந்து வரணும் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒர்க் தேடுறதுக்கு, ஸோ பிஆர் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஏதாவது பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து விசிட்டர் வீசா அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது யார் யாரெல்லாம் விசிட்டர் வீசா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, யார் வேணாலுமே விசிட்டர் வீசா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு யாராவது கனடாவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் டூரிசம்காக இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டூரிசம் பிளான் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இல்லை யாரையாவது மீட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலினா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டருந்து இன்விடேஷன் லெட்டர் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆக்சுவலி இன்விடேஷன் லெட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உண்டான ஒரு ப்ரொஃபைலை தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு எங்கே க்ரியேட் பண்ணுவோம், cic.gc.ca. இந்த சைட்டை தவிர வேறு எங்கேயுமே போகாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், cic.gc.ca. ஸோ இந்த சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு உண்டான ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது கேட்கும். விசிட்டர்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்களா. விசிட்டர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு கொஷின் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த கொஷினர் வந்து கேட்க ஆரம்பிச்சதுன்னா உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஓகே, உன் பேர் என்ன, உன் லாஸ்ட் நேம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படியே நடக்கும். அதை வந்து நாம் வந்து கொஷினர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்லுவோம். ஸோ அந்த கொஷினரில் உங்களுக்கு வந்து ஸ்பௌஸ் இருக்காங்களா, உங்களோட வயசு என்ன, நீங்கள் எதுக்காக வரீங்க, என்ன பர்பஸ்க்காக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ். ஒவ்வொரு கொஷினாக தான் வந்து கேட்கும். அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வரும், அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிங்கன்னா எஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அந்த கொஷனர்லேயே லாஸ்ட்டுக்கு ஆன்சரும், எஸ் யூஆர் எலிஜிபிள் ஃபார் த விசிட்டர் வீசா. ஸோ இந்த மாதிரி தான் என் அப்பாவுக்கு என் அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ப்ரொஃபைலை சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரொஃபைலில் வந்து இன்னும் முடியலை, உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரைமரி அப்ளிகேண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன வேணும்னா ஐஎம்எம் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஐஎம்எம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 டிஜிட்லேயோ 3 டிஜிட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மாறும். அதைத்தான் வந்து கெனடியன் கவர்மெண்ட் ஒவ்வொரு ஃபார்முக்கு உண்டான ஃபார்மெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நெக்ஸ்ட்டு கொடுத்து பட்டன் போகும்போது என்ன ஆகும்னா, ஆஸ் அ ப்ரைமரி அப்ளிகேண்ட் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டாவும் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும், உங்களை செகண்டரியாக நீங்கள் போட்டிருப்பீங்களே அதாவது என்னோடய அம்மா, ஸோ அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்டும் கேட்கும். ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்னென்ன அந்த ஃபார்ம் கேட்டாங்க, அந்த ஐஎம்எம் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டீங்களா, அது கேட்டாங்க. ஃபேமிலியோட இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஹிஸ்ட்ரின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட்னா என்னென்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ட்ராவல் ஹிஸ்ட்ரி, பாஸ்போர்ட், இது ரெண்டுமே என்னென்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ட்ராவல் ஹிஸ்ட்ரின்றது நீங்கள் பாஸ்போர்ட்டில் எங்கெங்கே போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் இருக்கும், அதுதான் உங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரி. சில பேருக்கு வந்து
சில நாடுகள்லாம் உங்களுக்கு ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஏதோ ஒரு கவர்மெண்டோட சைட்லேயே உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அது சில பேர் டவுன்லோட் பண்ணிட்டு போகிறாங்க. நான் இந்தியாவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், உங்களோட பாஸ்போர்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பண்ணும்போது எந்தெந்த பாஸ்போர்ட் பேஜஸில் ஸ்டாம்ப் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். பாஸ்போர்ட்ன்ற பேஜ்லேயும் அப்படி தான், அந்த டாக்குமெண்ட்ஸ்லேயும் உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற எல்லா பிளாங்க் பேஜஸும் நீங்கள் வந்து, இல்லை எல்லா பேஜஸுமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ. ஃபோட்டோவோட ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இப்போதைக்கு இந்தியாவில் வச்சுருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பார்டர் போட்ட ஃபோட்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபார்மேட்டை வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் ஃபேஸ் வந்து 80% ஃபோட்டோவில் தெரிகிற மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புது ஃபோட்டோவே போய் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரெடியாக வச்சுருந்துருக்கணும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் லெட்டர், அதாவது இதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ். கனடாவுக்கு வர்றதுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதாவது இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது, ஸோ அந்த தொகையை வந்து எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். நான் வந்து அங்கே போயிட்டு ஓப்பனாக சொல்ல போனால் நடு தெருவில் நிற்க மாட்டேன், எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, எனக்கு என் காலில் நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு தொகையை காமிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சொத்து மதிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா சப்போர்ட் லெட்டர். இதுவோ இன்னொன்று, நான் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கெனடியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசிட் விசாவில் வந்துட்டு இங்கே செட்டில் ஆகிட்டிங்கன்னா, ஸோ இங்கேருந்து வந்து நீங்கள் கனடா விட்டு போகாமல் வந்து இந்தியாவுக்கு இங்கே செட்டில் ஆகிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்தியாவோட பவுண்டட் ரிலேஷன் என்ன இருக்குது, எனக்கு பசங்க இருக்காங்க. இப்போ என்னோடய கான்செப்ட் நான் எடுத்துக்கிறேன், சொல்கிறேன் பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு இருக்கா, இல்லை நிலம் இருக்கா, இல்லை ஒரு வண்டி இருக்கா, அவர் பண்ணுற பிஸ்னஸ் இருக்கா, இல்லை அவருக்கு ஒரு வேலை இருக்கா, தம்பிங்க இருக்காங்களா, நான் நமக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லெட்டர் மாதிரி எழுதணும். அந்த லெட்டரோட ஃபார்மெட்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெட்டர்ஸ் தேவைப்படும். என்னிடமிருந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்விடேஷன் லெட்டர், அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்விடேஷன் லெட்டர் வந்து என்ன ஃபார்மேட்டில் நான் கொடுப்பேன்னா, நான் இந்த மாதிரி கனடாவில் இத்தனை நாளாக இருக்கேன், ஸோ என்னோடய அட்ரஸ் இது தான், என்னோடய சம்பளம் இது தான், என் ஒய்ஃப் பேர் இது தான், ஸோ என் அம்மா அப்பா பேர் இது தான், இவங்களை நான் இன்வைட் பண்ணுறேன், அவங்க இங்கே வந்து இருக்கும்போது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் நான் எடுத்துக்கிறேன், ஃபினான்ஷியல் சப்போர்ட் நான் கொடுக்குறேன், சாப்பாடு நான் தான், தங்குகிற இடம் நான் தான் கொடுக்குறேன், எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன், அவங்க வந்து தனிமையில் விடப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு இன்விடேஷன் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு டைப் அடித்து கொடுக்கணும். ஸோ இது வந்து மெயினான டாக்குமெண்ட்ஸில் நான் சொல்கிறது ஒன்று, இவ்வளோதான். ஸோ டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எதுவுமே கிடையாது. மெயினான ஒரு விஷயத்தை விட்டுட்டேன், மேரேஜ் சர்டிஃபிகேட். அப்பா அம்மாவுக்கு வந்து விசிட்டர் விசா அப்ளை பண்ணும்போது ஒரு விஷயம் மெயினாக மிஸ் ஆகலாம். ஏன்னா வந்து அப்பா அம்மா வந்து கொஞ்சம் ஓல்டாக இருக்கும்போது அவங்களோட அந்த வெட்டிங் கார்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்காது, இல்லை வெட்டிங் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, ஓ இப்போ என்னால் வந்து போயிட்டு மேரேஜ்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணலாம், ஓகேங்களா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதுதான் பேர், இந்த டேட்டில் வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அஃபிடவிட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதை வந்து ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அஃபிடவிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் ஆகும், மிஞ்சி பிஞ்சி போனால் 500 ரூபா அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது அஃபிடவிட்டுக்கு. ஸோ இதுதான். ஸோ அப்பா அம்மாவுக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அதை வந்து நீங்கள் என்னவா ப்ரூவ் பண்ணுவீங்கன்னா, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைன்னா உங்களோட பாஸ்போர்ட்டு, எதில் உங்கள் அப்பாவோட பேரோ இல்லை உங்கள் அம்மாவோட பேரோ பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பேஜை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மெயினான டாக்குமெண்ட்ஸ். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. குறிப்பிட்டு ஒரு அமௌண்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டுக்கு கிடையவே கிடையாது. ஸோ நான் என்னோட கேஸில் நான் என்ன பண்ணேன்னா, 500,000 ரூபாய் அப்பாவோட அக்கௌண்ட்டில் ஒரு 500,000 ரூபாவை போட்டுட்டு சும்மா ஒரு வாரத்துக்கு வச்சு இதுதான் என் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு தான் என்னோடய ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு சப்மிட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவீங்க. அந்த சப்மிட்டுன்னு கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருச்சு, பயோமெட்ரிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பயோமெட்ரிக்கோட ப்ராசஸ் என்ன நடக்கும் விஎஃப்எஸில் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடியே வந்து என் அப்பா அம்மா போகும்போது எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன்.
ஸோ பயோமெட்ரிக்கு ஒரு ஆளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன் ஃபீன்றது $100, பயோமெட்ரிக்கு $85. ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு உங்களோட பேரண்ட்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக வரணுன்னாலும் இதே ஸ்டெப்பு தான், ஒருத்தருக்கு $185 பயோமெட்ரிக்கை சேர்த்து நீங்கள் பே பண்ணுவீங்க. இவ்வளோ தான் விசிட்டர் வீசாக்கே வந்து ஆகிற செலவு, இதுக்கு மேலே செலவு கிடையாது. ஸோ 10,000 ரூபாய் கொடு வெறும் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் 185 நீ தான் கட்டணும், 20,000 ரூபாய் கொடு 30,000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏஜென்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா சுத்த போய் ஏமாத்துறாங்க. உங்களுக்கு செய்ய தெரியாத ஒரு விஷயத்த அவங்களுக்கு செய்ய தெரியுன்றதுக்காக உங்கள்கிட்ட காசு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ பே பண்ணி முடிச்சாச்சு, பே பண்ணி முடித்தோன்னே என்னென்னப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அவ்வளோதான், ஒரு 24 hours வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர், அதாவது BIL அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிலீஸ் பண்ணுற லெட்டரில் என்ன ஆகும்னா அடுத்த 30 நாளில் உங்களுக்கு பயோமெட்ரிக் நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் அதில், அந்த லெட்டரில் எல்லாமே போட்டிருக்கும். ஸோ இப்போ இந்த பயோமெட்ரிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், VFS-ல போயிட்டு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணணும். ஸோ VFS ஃபைல் சைட்டு மோஸ்ட்லி இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்படி இல்லைனா கூட நீங்கள் VFS குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் அடித்தாலே வரும். அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு உண்டான ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி யார் யாருக்கு அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்து எத்தனை அப்ளிகேஷன்ஸ்னு ஆட் பண்ணி, 2 அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து அட் அ டைம் வந்து போட முடியும், பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணி எந்த ஊரில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணலாம். ஆக்சுவலி பயோமெட்ரிக்கோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இந்த நான் அப்ளிகேஷன்லாம் சொன்னேன் தெரியுமா, CAC.GC அதை வந்து சப்மிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த தப்பு தான் நான் பண்ணேன், அதோட ரெஃபரன்ஸ் ஏதாவது கேட்குமான்னு நினச்சிட்டு நான் பயோமெட்ரிக் புக் பண்ணாமல் நான் பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பயோமெட்ரிக் புக் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் விசிட் விசாவில் வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மா விசிட் விசாவை கூப்பிடணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்கன்னா பயோமெட்ரிக் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறேங்க. பயோமெட்ரிக் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம், அடுத்த 2 மாதத்துக்கு பயோமெட்ரிக் இல்லை. எனக்கு வந்து October 20th தான் வந்து பயோமெட்ரிக்கே வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஓகே 40 நாள் கழிச்சு கிடச்சிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது, சரி அது முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் வந்துடும்னா யுவர் ஆக்ஷன் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லி மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணேன், எப்படி அதை வந்து கொஞ்சம் முன்னாடி இது பண்ணேன்னா, நான் ஒரு ட்விட்டரில் ஒரு VFS வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, பயோமெட்ரிக் ஸ்லாட்ஸ் வந்து நிறைய ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அதை வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு நான் 20th இருந்ததை அக்டோபர் 6th நான் வந்து ரீஷெட்யூல் பண்ணேன். அக்டோபர் 6th நான் வந்து ரீஷெட்யூல் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்லாட்டு கிடச்சி ஸ்லாட்டில் டப்புன்னு புக் பண்ணிட்டேன். ஸோ அப்பா அம்மா போனாங்க, அவங்களோட பயோமெட்ரிக் முடித்தாங்க, அவ்வளோதான். அடுத்த நாளே இல்லை, எனக்கு அவங்க முடித்த 6 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய சைட்டில் ஏதோ அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் அப்டேட் வந்தது. கோஸ்ட் அப்டேட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்டேட் ஆயிருக்கு, அப்ளிகேஷன் அப்டேட்டட் அப்படின்னு வரும். அது வந்து அப்டேட் ஆயிருக்கும்போது நான் போய் பார்த்தேன், அப்டேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ பயோமெட்ரிக்ஸ் முடிஞ்சிருச்சு. பயோமெட்ரிக்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு என்ன வரும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாக்ட்லி டூ டேஸ் தான். ஸோ இதுக்கு நடுவில், இந்த 2 டேஸ்க்கு நடுவில் என்ன நடந்ததுன்னா, உங்களுக்கு இல்லாத ஒரு ரீசனாக கூட என்கிட்ட இருக்கலாம், என்னோட கம்பேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து கம்பேஷனுக்கு உண்டான ஒரு ரீசன் கொண்டு வரலாம். ஸோ என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால நான் வந்து அதே காரணம் காட்டி என் ஒய்ஃபை பார்த்துக்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிக்காக நான் இன்னொரு லெட்டரை வந்து டாக்டர்கிட்ட இருந்து சைன் வாங்கி அதை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த 2 நாளில் அந்த 2 நாளில் அப்லோட் பண்ணி விட்டோன்னா என்ன ஆகும்னா, 2 நாளைக்கு அப்புறம் அவ்வளோதான், பாஸ்போர்ட் சப்மிஷனுக்கு உங்கள் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் சப்மிஷன் லெட்டர் வந்துருச்சு. ஸோ இது இல்லாதவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கான்செப்டோட கொஞ்சம் தள்ளி போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷனில் 30 டேஸ் தான் இருக்குது, என்னால் 30 டேஸில் எனக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியலன்னா கவலையே வேண்டாம். இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் லெட்டர் நீங்கள் எதுவும் அப்ளை பண்ண வேணாம், அதில் போட்டிருக்கும், பட் இருந்தாலுமே அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் வெப்ஃபார்ம் போட்டு IRCC-யை காண்டாக்ட் பண்ணாலுமே அவங்களே வந்து இதெல்லாம் தேவை கிடையாது, நீங்கள் வந்து பயோமெட்ரிக் எந்த டேட்டில் கிடைக்குதோ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் ஏதாவது இருக்குது, நீங்கள் ஒரு சப்போர்ட் டாக்குமெண்ட் மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு மறுபடியும் வெப்ஃபார்மில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெப்ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று போகும், அந்த டாக்குமெண்ட்டை மறுபடியும் அவங்களோட ப்ரொஃபைலில் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். அப்போது உங்கள் ப்ரொஃபைலை தொடும்போது உங்கள் ப்ரொஃபைலில் மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது அப்படியே தலைகீழாக யாருக்கு தெரியுமா வரும், ஏற்கனவே சில அப்பா அம்மாவோ இல்லை ஏற்கனவே சில பேரோ எதுக்காகவோ பயோமெட்ரிக்ஸ் ஒர்க் பர்மிட்காகவோ எதுக்காகவோ முடிச்சு வச்சுருப்பாங்க.
ஓகே, அந்த டெசிஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம விசிட்டர் விசாவில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்குலாம் ப்ராசஸ் நடந்துடும். அவங்களுக்கு பயோமெட்ரிக்கே கிடையாது, டைரெக்டாக அப்ரூவல் தான். இந்த பாஸ்போர்ட் சப்மிஷனுக்கு லெட்டர் வந்துருச்சு. பாஸ்போர்ட் சப்மிஷனுக்கு உங்களுக்கு விஎஃப்எஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் லிங்க் வரும். ஸோ இந்த ஊரில் எதுவுமே ஃப்ரீ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக யாருமே போயிட்டு பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடாது. ஸோ விஎஃப்எஸில் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு இருந்தோம், அது இப்போ கிடையாது. ஸோ வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொரியர்காரன் ஒரு ரெண்டு என்வலப் வாங்கி வைங்க சார், ஸோ உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் எழுதி வைங்க, இந்த டாக்குமெண்ட் நாலு டாக்குமெண்ட் வைங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாலு டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவோட பாஸ்போர்ட்டு, அப்பா அம்மாவோட பாஸ்போர்ட்டு, பயோமெட்ரிக் சாரி பாஸ்போர்ட் சப்மிஷன் லெட்டரு, விஎஃப்எஸோட கன்சென்ட் ஃபார்ம். இதை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபார்ம் அவனே அனுப்பிச்சிடுவான். கன்சென்ட் ஃபார்மு, அட்ரஸ்ஸு, உங்களோட அட்ரஸ்க்கு அவனும் ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிடுவான் கட்டக்கட்டமாக போட்டு, அதில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே போட்டு சைன் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பேமெண்ட் எவ்வளோ பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பே பண்ணார், நான் ஒரு மாதிரி பே பண்ணேன். நான் வந்து 1027 ரூபா வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு எங்கள் அப்பாவுக்கு பே பண்ணேன், அதே மாதிரி ரெண்டு அப்ளிகேஷனுக்கு பே பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்கு 1700 ரூபாவோ 600 ரூபாவோ வந்தது. ஏரியாவை பொறுத்து எவ்வளோ தூரம் போகணும், அவங்களோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதுக்கேற்ற மாதிரியும் அவங்க வந்து கேல்குலேட் பண்ணி தான் வாங்குறாங்க அந்த அமௌண்ட்டை. ஸோ இது ஒன்று முடிஞ்சிருச்சு. ஸோ பாஸ்போர்ட் வாங்கிட்டு போனாங்க. பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகும்போது எல்லாமே மெசேஜில் இமெயிலில் வந்துகிட்டே இருக்குது, எஸ்எம்எஸில் வந்துகிட்டே இருக்குது, உங்கள் பாஸ்போர்ட் இந்த என்வலப் இங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது, போகுது, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸ் முடிஞ்ச உடனே மறுபடியும் என்வலப் டெசிஷன் என்வலப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், பாஸ்போர்ட் வந்தது. எங்கள் அப்பாவுக்கு 10 வருஷம், எங்கள் அம்மாவுக்கு 3 வருஷம். ஏன்னா பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி இருக்கிற வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து விசிட்டர் விசா கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ப்ராசஸ் நடந்தது இந்த விசிட்டர் விசா அப்ளை பண்ணுற ஒரு கான்செப்டில். இதில் வந்து சப்போர்ட் லெட்டர்ஸ் இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய சொன்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெட்டர்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து விசிட்டர் விசா கிடைச்சிடும். ஸோ நான் போனஸாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, கெனேடியன் கவர்மெண்ட், இமிக்ரேஷன் கவர்மெண்ட் புதுசாக வந்து ஒரு போர்ட்டல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க நிறைய ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, விசிட்டர் விசாவாக இருக்கட்டும், பிஆராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு. அந்த போர்ட்டலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த போர்ட்டலில் விசிட்டர் விசா சப்மிட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்பவே சீக்கிரமாக விசிட்டர் விசா வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணி நீங்கள் விசிட்டர் விசா அப்ளை பண்ணி உங்களுக்கு விசிட்டர் விசா வாங்கலாம். ஸோ இப்போ நான் சொல்ல ப்ராசஸ்லாம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன். நான் எவ்வளோ ஸ்பீடாக போகணுன்னு தெரில, ஒரே ஷார்ட்டில் இந்த வீடியோ முடிச்சிட்டேன். ஸோ நான் சில விஷயங்கள் ஏதாவது விட்டுருந்துருக்கலாம், நான் மறுபடியும் வீடியோ எடிட் பண்ணும்போது நான் பார்க்குறேன். விட்டுருந்தேன்னா அதுக்கு உண்டான ஆட்ஆன்ஸ் வந்து நான் நடுவில் வீடியோவில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ப்ராசஸில் எதுலையாவது வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா வந்து எனக்கு இங்கே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மொபைல், குட் பை.